ஸ்கூலுக்கு போறவங்க மாத்தா நாலு விதம். ஒன்னு, 8:30 மணி ஸ்கூலுக்கு 7 மணிக்கே போயிடுவான் மதா எல்லாம் கிளம்பி, கிளாஸ் திறந்து கூட்டி போயிருக்கிறது, போர்டு அழிக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க விரும்பி. ரெண்டு, ஸ்கூல் லீவ் போறதுக்கு ஜரம் அது என்னென்னமோ சொல்லுவான் ரீசனு, இதை காதலே வாங்காம அடிச்சு இழுத்துட்டு போறதுதான் உங்க அப்பாவோட பேஷனு. மூணு, ஸ்கூல்ல ஏதாவது வாங்க சொன்னா அதை முன்னாடி நாளே வாங்க மாட்டாரு இந்த தம்பி, ஸ்கூலுக்கு போற வழியில தான் உங்க அப்பாவை கடற்கரையா ஏற விடுவாங்க நம்ம தம்பி. போங்கடா ஸ்கூலுக்கு சீக்கிரம் போய் என்ன பண்ண போறோம். கிளாஸ் லீடர்ஸ் மொத்தம் நாலு விதம். ஒன்னு, இவன் பேனா பென்சில் கேட்டா கூட டாக்கிங்னு எழுதிருவாங்க பேர, ஏன்டா பேர் எழுதுறனு கேட்டா இன்டு போட்டு ஓவர் டாக்கிங்னு போடுவாங்க இந்த நார. ரெண்டு, எங்க கிளாஸ் லீடர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் காம், டீச்சர்ட்ட போட்டு குடுக்குறேன்னு சொல்லி எழுதலாம் மாட்டாங்க நேம். மூணு, எங்களை விட அதிகமா கேப் மாதிரி தனம் பண்றவன் தான் இந்த கேனா, நீ எல்லாம் எப்படா கிளாஸ் லீடர் ஆன? அட போங்கடா, நாங்கெல்லாம் லீடர் ஆனது இல்ல. எங்க கிளாஸ்ல டாப்பர்ஸ் மொத்தம் நாலு விதம். மச்சான் ஒண்ணுமே படிக்கலடா, எல்லாத்தையும் படிச்சுட்டா ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வேண்டாம், நீங்க தான் எக்ஸாம்ல எடுத்து காட்டணும், சென்டம் எடுத்து நான் காட்டுறேன். ரெண்டு, எங்க கிளாஸ்ல வந்தா ஒன்னா நம்பர் செல்ஃபிஷ், ஏன்னா யாருக்கும் சொல்லியும் தர மாட்டான், எக்ஸாம்ல காட்டவும் மாட்டாங்க இந்த ரபிஷ். மூணு, ஐயா தர சரத்குமாருக்கு ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம தம்பி, ஏன்னா எக்ஸாம்க்கு நோட்ஸ் அனுப்புறது சொல்லி கொடுக்கறதுன்னு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க நம்ம தம்பி. நாலு, எங்க கூடியதாங்க ஊர் சுத்திட்டு இருப்பான் அந்த சொரிநாயி, ஆனா எப்ப படிக்கிறான் எப்படி இவ்வளவு மார்க் எடுக்கிறானே தெரியல இந்த வெறிநாயி. ஹோம்வொர்க் கொடுத்தா நாங்க மொத்தம் நாலு விதம். ஒன்னு, டீச்சர் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன் இந்த ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன்னு காட்டி ஹோம்வொர்க் பிடிக்காத எங்களையும் விட்டுருவாங்க டீச்சர்ட்ட மாட்டி. ரெண்டு, மேம் ஹோம்வொர்க் முடிச்சிட்டா வீட்டுல வச்சுட்டு சொல்லுவான், இப்படி சொல்லி சொல்லிதானே எல்லா டீச்சர் ஏமாத்தி தள்ளுவான். மூணு, ஹோம்வொர்க் பிடிக்காம வந்தா கன்ஃபார்ம் டீச்சர் எனக்கு சாவு, அடி வாங்க பயந்துட்டு கரெக்டா போட்டுருவாங்க ஸ்கூலுக்கு லீவு. அடப்போங்கடா, நாங்கெல்லாம் ஹோம்வொர்க்கே பண்ண மாட்டோம், டீச்சர்ஸ் எங்களை திட்டா நாங்க மொத்தம் நாலு விதம். ஒன்னு, இவன் டீச்சர் திட்டுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவான் அழுக, அதுவும் தேமி தேமி அழுவான்ல மூக்கு ஒழுக. ரெண்டு, டீச்சர் திட்டும் போது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம முழிப்பான் பேந்த பேந்த, எவ்வளவு திட்டாலும் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச மாட்டாலும் இந்த ஆந்தா. மூணு, டீச்சர்ஸ் முறைச்சு பதில் பதில் பேசுறதெல்லாம் கெத்து நம்ம சார்க்கு, அவர் கரெக்டா காரம் வச்சு இவனுக்கு குறைச்சிருவாருல மார்க். நாலு, எப்ப பார்த்தாலும் டீச்சர் கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருப்பான் அந்த குழத்தாம, எவ்வளவு கழுவி கழுவி ஊத்துனாலும் சிரிச்சிட்டே தானே இருப்பான் வெக்கமே இல்லாம. கிளாஸ்ல ஆன்சர் பண்றவங்க மத்தா நாலு விதம். ஒன்னு, இவன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண துடிப்பான், இப்படி ஆன்சர் சொல்லி தானே எல்லா டீச்சரையும் காக்கா பிடிப்பான். ரெண்டு, கேக்குற கொஸ்டினுக்கு சம்பந்தமே இல்லாம உளருவான், இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தை எல்லாத்தையும் கிளறுவான். கவனிக்கல மேம், தெரியாது மேம், புரியல மேம், ஆப்சன்ட் மேம், அன்னைக்கு நான் லீவ் மேம், இன்னொரு தடவை நடத்து மேம். நாலு, எங்க வேணா கேள்வி கேட்ட போறாங்கன்னு யார் பின்னாடி ஒளிவா, கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டா பாம்பு மாதிரி எல்லாம் நெளிவான். கிளாஸ் லீடர் எங்க பேர் எழுதும் போது நாங்க மத்தா நாலு விதம். மச்சான் என் பேர் ஏதாவது எழுதிருக்கியா? இல்ல இல்ல, சரி சரி சரி, நம்ம பேர் இருக்கா? இல்ல. மச்சான் என் பேர் எழுதிருக்கியா? இல்ல இல்ல. மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா பேர் அழிச்சிடறா, இனிமே பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா பேர் அழிச்சிடறா, இனிமே பேச மாட்டேன், சைலண்டா தான் இருப்பேன். நம்ம பேர் எல்லாம் எழுத மாட்டான், ஏன்னா கிளாஸ் லீடர் என் ஃப்ரெண்டு, என் பேர் எப்படி எழுதுவான்? அவனுக்கு யாரும் பேர் எழுதுறதுக்கு கிடைக்கலன்னா என் பேர் எழுதிடுவான், ஏன்னா இந்த கிளாஸ்ல நான் தானே இழிச்சவாயன். கிளாஸ் லீடர் எங்க பேர் எழுதும் போது நாங்க மத்தா நாலு விதம். நான் பேசல, ஏ நான் பேசலடா, பாரு நான் பேச மாட்டேப்பா, நான் அமைதியா உட்காந்து படிக்கிறேன். என்னப்பா அது நியாயம், உன் ஃப்ரெண்டு பேர்ல மட்டும் எழுத மாட்டேன், எங்க பேரை மட்டும் எழுதுறேன், அவன் பேசினா அவன் பேர் எழுதுனியா? நம்மளே பாக்குறான், ஒருவேளை நம்ம பேரை எழுதிருப்பானோ, ரைட்டா அப்படி திரும்பும் போது பேசணும்னு நினைச்சு பேர் எழுதிருந்தானா? அந்த பேப்பர்ல ஏதோ எழுதுறானே, ஒருவேளை நம்ம பேரா இருக்கும். அடப்பாங்கடா, மிஞ்சி போனா ரெண்டு அடி அடிப்பாங்களா, இதுக்கு இல்லாம பேசாம இருக்க முடியும்? ஸ்கூலோட கடைசி நாள் நினைக்கிறாங்க மொத்தம் நாலு விதம். இன்னைக்கு எல்லாம் உடைய போகுது, இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபேனு லைட்டு பெஞ்ச் எல்லாத்தையும் ஒட்டச்சு தர மட்டும் அப்படி தான் போக போடுறேன். வெளிய போக நல்ல வேற முடிஞ்சிச்சு, தொல்ல ஒளிஞ்சது, இன்னையோட இந்த ஸ்கூலுக்கு ஒரு கும்பிடுடா, ஆளை விடுங்கடா.